வணக்கம் நண்பா, நான் உங்க நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா ரெண்டே விஷயம் தான். தம்ப்நெயில பார்த்த மாதிரி எம்டிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படினு நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அத போய் பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஆபீஸ் பாயாவே தெரியுது. சோ பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா அது வந்து ஒரு ஆபீஸ் வேலையா இருந்தாலும் நீங்க வந்து நினைக்கிற அளவுக்கு லோக்கலான ஒரு ஜாப் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலை, அதனாலதான் உங்களுக்கு அந்த ஆபீஸ் வந்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆபீஸ்ல நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க, எந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டி, அதாவது நீங்க வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு போய் வேலை பார்க்க முடியுமா அப்படின்றதையும் இந்த வீடியோல கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆபீஸ் பாயா நான் எதுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற நண்பர்களுக்காக கிடையாது இந்த ஜாப். இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு நண்பருக்கு, ஸோ ஒரு 10th வகுப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல ஜாப் கிடைச்சா அவர் வந்து வேற லெவலில் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள் நான் வந்து அப்ளை பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. ஸோ வாங்க வித்வுட் வேஸ்ட் அண்ட் டைம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நண்பர். அவரோட ஆஃபீஸை வாட்ச் பண்ணால் அவங்களுக்கே தெரியும், செம்மையான ஒரு டேபிள், செமையான ஒரு சேரு, அதே மாதிரி அல்மாரா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு மூணு பேப்பர் வந்து ஆஃபீஸ்லேயே வர வைக்கிறாங்களாம். ஸோ அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அவ்வளோ லோக்கலான ஒரு ஜாபாக இல்லை. அதே மாதிரி அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் பாய் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நினைப்பாங்க. ஆனால் அப்படியே கிடையாது, நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்குன்னு ஒரு வேல்யூ அவங்க கொடுக்குறாங்க, நம்ம எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மதிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளே அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப், அதாவது வந்து தரமான ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபை வந்து மதித்து நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லா ஃப்ராங்கஸ் பேசுகிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட ஜாப் பண்ணுற அந்த மேல் அதிகாரியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கும் இந்த எம்டிஎஸ்ல ஜாப் பண்ணுற நண்பருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதே மாதிரி எவ்வளோ சேஞ்சுன்னு பாருங்கள். அவர் உட்காந்துருக்கிற மாதிரி சேர் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி அவருக்கு போட்டிருக்கிற மாதிரி தான் டேபிள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை, அவரும் இவங்களை வந்து ரொம்ப நல்லா மதிக்கிறாங்க, அதே மாதிரி ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக நடத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப எல்லாம் வேலை வாங்கலை அப்படின்றாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ஜாபை பற்றி தப்பான ஒரு புரிதல் வேணாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜாபுக்கு என்ன அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து உங்களை வந்து நடத்திக்கிறாங்க, அதே மாதிரி உங்கள் கேரக்டர் ஏற்ற மாதிரி தான் நடத்திக்கிறாங்க. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல ஜாப் கிடச்சதுக்கப்புறம் ஃபேமிலி கூடவே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜாப் பண்ண முடியும், அதனால் அவங்க வந்து உங்களுக்கு குவார்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த குவார்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ட்ரன்ஸ் ஒரு ஹாலு. ஸோ ஹால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க, தரமாக இருக்குது, உங்களுக்கே புரியும். உங்களோட வீடு கூட இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து இந்த அளவுக்கு வீடு இருக்காது, என்னோடய வீடு இந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமும் வேறு லெவலாக தான் இருக்குது, இந்த அளவுக்கு வந்து என்னோடய வீடு கூட கிடையாது. ஸோ தரமாக நம்ம வீடை விட தரமான குவார்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் கிடைக்கும், இன்கேஸ் நீங்கள் வந்து எம்டிஎஸ்ல ஜாப் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி குவார்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன். ஸோ கிச்சன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய குவார்டர்ஸ், அதாவது எனக்கு கொடுத்துருக்கிற குவார்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு தரமாக இல்லை. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தரமான குவார்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ஜாப் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபேமிலி வைக்கல, எனக்கு வந்து ஃபேமிலி வைக்கிறதுக்கு பாசிபிளாக இல்லை, நான் வந்து தனியாக அதாவது பேச்சுலராக தான் டியூட்டி பார்க்குற போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரூம் கிடைக்க போகுது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமில் நாலு பேர், மூணு பேர், ரெண்டு பேர் தூங்குற மாதிரி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 99% வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், இன்கேஸ் கிடச்சிது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டிவிஷன் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் வேறே செலெக்ஷன் வரும்போது அதையும் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிவிஷனில், அதாவது இந்த செக்ஷன்லேயே நீங்கள் வந்து ஹையர் ரேங்க் வந்து கிடைக்கும், அது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி போகணும், அது எந்த மாதிரி அப்படின்னு நான் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி எப்படியாவது முயற்சி பண்ணி இதுக்குள்ளாடி போங்க, போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து தக்க வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து முயற்சி பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்தை தேடுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டிசிஷனை அதை நீங்கள் எடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.